يا نبي الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله அன்பு நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மனித குலத்திற்கு ஏராளமான நியமத்துகளை வழங்கியிருக்கிறான். ஆக உயர்ந்த நியமத்தாக எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழங்கியிருக்கிறான். அதை தாண்டி பொருள் செல்வம், மக்கள் செல்வம், உடல் ஆரோக்கியம் என பலவிதமான நியமத்துகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அதிலும் குறிப்பாக நமக்கு வழங்கப்பட்ட குழந்தை செல்வங்களை நாம் எப்படி உருவாக்கப் போகிறோம், அடுத்த தலைமுறையை எவ்வாறு உருவாக்கப் போகிறோம் என்ற மைய கருத்தின் அடிப்படையில் உங்களோடு பயணிக்கலாம் என்று இருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னாசு மஆதினுன் கமஆதினி தஹபி வல் ஃபில்லா. மனிதர்கள் சுரங்கங்களை போன்றவர்கள். எப்படிப்பட்ட சுரங்கம் தெரியுமா? வெள்ளி சுரங்கம், தங்கச் சுரங்கத்தை போன்றவர்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையிலிருந்து ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் ஏராளமான திறமைகள் இருக்கிறது. ஏராளமான திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் உண்டு என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. அந்த அடிப்படையில்தான் நமக்கு அல்லாஹுவின் அருளாக வழங்கப்பட்ட குழந்தை செல்வங்களை நாம் உயர்கல்வியில் நாம் படிக்க வைக்கின்ற பொழுது, பொதுவாகவே நாம் கல்லூரியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, கல்லூரி எதற்கு கல்வி பயில்கிறோம் என்று மாணவர்களிடம் கேட்டால் அல்லது பெற்றோர்களிடம் கேட்டால் பணம் சம்பாதிப்பதற்கும் பதவியில் இருப்பதற்கும் என்று பதில் சொல்வார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொன்னார்கள், கல்வி கற்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நாம் கல்வி கற்கும் பொழுது அந்த கல்வியின் மூலமாக அந்த குடும்பமும் அந்த சமூகமும் அந்த தேசமும் பலன் பெற வேண்டும், பயன்பெற வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹுவினால் அமானிதமாக நியமத்தாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நமது குழந்தை செல்வங்களை அடுத்த தலைமுறைக்கான ஆராய்ச்சியாளர்களாக, அறிஞர்களாக, ஆராய்ச்சியாளர்களாக உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. எந்த அடிப்படையில் அவர்களை நாம் ஆராய்ச்சியாளர்களாக உயர்கல்விக்கு நாம் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு ஐயம் நமக்குள் எழும். பொதுவாகவே இன்று ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற எல்லா துறைகளிலும் பொருளாதாரத்தில் பிரச்சனை, குடும்பங்களில் பிரச்சனை, எல்லா துறைகளிலும் பிரச்சனை. இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களாக உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த முஸ்லீம் சமூகம் இன்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் நம்மளுடைய குழந்தைகளை அடுத்த தலைமுறைக்கான வித்தாக, ஒரு ஆணி வேராக உருவாக்க வேண்டும். ஒரு காலகட்டத்தில் பிரச்சனை இருந்தது, ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இல்லாமல் இருந்தது. ஒரு காலம் மாறியது, பிரச்சனைகளும் இருந்தது, அதற்கான தீர்வுகளும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அந்த பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது. காரணம் என்ன தெரியுமா? அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. எனவே நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும், அந்த தீர்வுகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகளையும் வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். சரி, பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எங்கிருந்து நாம் எடுக்க வேண்டும் என்பதில் மிக கவனம் கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹுவினால் அருளப்பட்ட அல் குர்ஆன் ஷரீஃபும் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய குழந்தைகளை எந்த துறைகளில் நீங்கள் படிக்க வைத்தாலும், எந்த துறைகளில் அவர்கள் படிப்பை மேற்கொண்டாலும், அந்த துறைகள் சார்ந்த குர்ஆனுடைய விளக்கமும் பெருமானாருடைய வாழ்க்கை நெறிமுறைகளும் இணைந்து படிக்கின்ற பொழுது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய குழந்தைகளாக மாறிவிடுகிறார்கள். உதாரணத்திற்கு சில துறைகளை சொல்கிறேன். உதாரணத்திற்கு விலங்கியல் துறை, ஜுவாலஜி என்று சொல்லுவோம். இந்த ஜுவாலஜி விலங்கியல் துறைக்கு பொதுவாக தொற்றுநோய் அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தொற்றுநோய் ஏன் அதிகரிக்கிறது என்று சொல்கின்ற பொழுது விலங்குகளிடமிருந்து அந்த தொற்றுநோய் பரவுகிறது என்ற ஒரு காரணத்தை மையப்படுத்துகிறார்கள். அந்த வைரலாஜிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறிஞர் பெருமக்கள் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய மன இறுக்கம் தொற்றுநோய்க்கான ஒரு அறிகுறியாக வெளிப்படுகிறது என்று சொன்னார்கள். இந்த சமகால பிரச்சனைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவர்கள் விலங்குகளிடம் எப்படி நடந்து கொண்டார்கள், அந்த விலங்குகளுக்கான உரிமைகளை எவ்வாறு வழங்கினார்கள் என்று ஒப்புமையோடு நாம் படிக்கின்ற பொழுது அதற்கான தீர்வுகளை முன்வைக்க முடியும். அதேபோன்று கட்டிடக்கலை, கணிதவியல், பொருளாதாரம், சமூகவியல், மனோதத்துவவியல், இப்படி நாம் எந்த துறை சார்ந்து உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் படிக்க வைத்தாலும் அந்தந்த துறைகளில் குர்ஆனுடைய விளக்கமும் குர்ஆனுடைய ஞானமும் ஹதீஸையும் மேற்கோள் காட்டி படிக்க வைப்பதற்காக உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் உருவாக்குங்கள். அதேபோன்று இதற்கு முன்மாதிரி ஏதேனும் இருக்கிறதா என்று நாம் பார்த்தால் இருக்கிறது. பைத்துல் ஹிக்மா, த ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த நூலகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஏராளமான அறிஞர் பெருமக்கள் இன்று நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனைக்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து தீர்வுகளை எடுத்து எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கான உதாரணம் பக்தாதில் இருந்த 786 1258 வரைக்கு உருவாக்கப்பட்ட பைத்துல் ஹிக்மாவால் உருவாக்கப்பட்ட அறிஞர்களை முன்னுதாரணமாக வைத்து உங்கள் குழந்தைகளை சமகால பிரச்சனைகளுக்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களாக அடுத்த தலைமுறையை உருவாக்குவோம். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன்.